பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய இரண்டு பிள்ளைகளிடத்திலும் மருமகளிடத்திலும் நடந்து கொள்ளக்கூடிய இரண்டு முக்கியமான செய்திகளை ஒன்றின் பின் ஒன்றாக சுட்டிக்காட்டுகிறேன். மகளை பெற்ற பெற்றோர்களிடத்தில் மகனை பெற்ற பெற்றோர்களிடத்தில் இந்த நிலை நிறைய காணக்கூடியதாக நாம் இருக்கிறது. இதை பெற்றோர்கள் 100% தவிர்க்க வேண்டும். பெற்றோர்களிடம் பிள்ளைகள் சிறந்த முறையில் நடக்க வேண்டும், அணுக வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். இது பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை. பெற்றோர்களும் கொஞ்சம் மார்க்க விளக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அந்த உறவு முறையை என்ன செய்யும், அதை சிறந்த முறையில் பாதுகாப்பதற்கு நல்ல முறையிலான வாழ்க்கைக்கு அது மிக முக்கியமான ஒரு அம்சம். மகளை பெற்ற பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறில் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், மகளுக்கு கைட் பண்ணுறது. கைட் பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தனித்தனி அனுபவங்கள், தனித்தனி பிரச்சனைகள், தனித்தனி சிக்கல்கள் இருக்கும். நீங்கள் பட்ட அனுபவத்தை எல்லாம் கொண்டு போய் பிள்ளைகளோட தலைகளை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. எனக்கு வந்த மாதிரியான ஒரு கணவன் தான் என்னை பிள்ளைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் எதுக்கு என் பிள்ளையை சரியான முறையில் கைட் பண்ணிடணும். இந்த கைடு தான் நிறைய பேர்களை விவாகரத்தில் போய் முடிகிறது. என்ன அப்படி என்று சொன்னால், உதாரணமாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்ப்பதற்கு யார் வராங்க, ரசூலுல்லாஹ் வராங்க. வந்த உடனே எங்கே அலின்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, அலி வந்து என்ன ஒரு விஷயம் பேசினார், நான் திருப்பி பேசினேன், கோபத்தில் என்னோட கோவிச்சுட்டு போயிட்டாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொன்னால் அடுத்தது நமது தந்தைமாரும் தாய்மாரும் செய்கிற முதல் வேலை என்ன, சேரை போட்டு உட்காந்துடுறது. என்ன பிரச்சனை, நானும் பார்த்துட்டு தான் வரேன் கொஞ்சம் காலமானது, என்ன பிரச்சனைன்றது. எப்பொழுதும் உணர்வை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் நிர்வாகம் செய்யவே இயலாது. சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எல்லார்ட்டையும் நீங்கள் உணர்வை திறந்து விட்டீங்கன்னா நிர்வாகம் செய்யலை. ஒரு சின்ன உதாரணம், இந்த வேனில் இருந்து நீங்கள் கொழும்பு போகிறீங்கிறது, உங்களோட உணர்வை திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் கொழும்புக்கு ஒரு மாதத்தை போகிறதா போய் சேருவீங்க. எல்லாரும் உணர்வை மூடினதுனால தான் கொழும்புக்கு போகிறோம். ஏ வீதியில் ஒருத்தர் காலை உடஞ்சி உட்கார்ந்துக்கண்டு கஷ்டப்பட்டு கண்டு கை நீட்டிக்கிட்டு இருப்பான். உணர்வை திறந்து யோசிங்க. எப்படி யோசிக்கணும், அவனுடைய காலை பற்றி நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு வேதனை வரும், உங்களுக்கு கண்ணீர் வரும், வேனை நிப்பட்டி இறங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் உடஞ்சதுக்கான காரணம் சொல்லி எல்லாம் கேட்டு முடிஞ்சு நீங்கள் வேனில் ஏறுவீங்க. அடுத்த எங்க சேருவீங்களா கொழும்புக்கு, சேர மாட்டீங்க. எப்படி போகிறீங்க, பார்த்துட்டு இந்நாள் இல்லாத வேண்டாம். வேன் போயிட்டே என்ன செய்யும், போய்கண்டே இருக்கும். இதே இதை நீங்கள் ஊரில் செய்கிறீங்க, இல்லை வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தார்னா, கால் உடஞ்சி வந்தார்னா கொஞ்சம் கவனிக்கிறீங்க. ஆனால் கொழும்புக்கு போகிற நேரத்தில் என்ன செய்கிறீங்க, சில உணர்வுகளை மூடிக்கல்றீங்க. எல்லார்ட்டையும் எல்லா உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்த சொன்னீங்கன்னு சொன்னால் பிள்ளைகிட்ட குறிங்க, ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட கேட்டு உனக்கு என்னடா கவலைன்னு கேட்டு பாருங்க, அப்புறம் 1000 கவலை உங்களுக்கு சொல்லுவான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மனசில் வச்சுட்டு இதை எப்போ செய்யணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்கிறீங்க. ஆட்சியாளர் பொதுமக்கள்கிட்ட உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னால் முதல் வேலை அவனே காலி பண்ணுறதாண்டே என்ன செய்வாங்க, ஆட்சியாளரை முடிச்சிருவாங்க. அதனால் எல்லா இடங்களிலும் உணர்வுகளுக்கு கொண்டு ஒரு கற்று இருக்க வேண்டும், உணர்வுகளுக்கு கொண்டு ஒரு வரைய இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். அவரவர்களுடைய பிரச்சனை அவரவர்கள் உணர்ந்து நிர்வாகம் செலுத்தி விடணும். உணர்வு நாளைக்கு மாறிடும், அறிவு தான் நிலைக்கும், அறிவு தான் நிலைக்கும். இது அழுதா நாங்களும் கீழே விழுந்துடுறது, கோவப்பட்டா நாங்கள் மேலே ஏறிடுறது. இதுதான் எங்களோட நிர்வாகம், இதுதான் எங்களது நிர்வாகம். இது சரி வராது. உணர்வுக்கு மதிப்பிருக்கணும், ஆனால் உணர்வு தான் எங்களது நிர்வாகம் என்று என்ன செய்யக்கூடாது, என்றைக்கு இருக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து கேட்கலாம், எனது மகள் உங்களுடைய பிரச்சனையா, நீ பிறந்த நாளில் இருந்தே நான் வாயடித்ததை கண்டதே இல்லையே, இப்படி என்று ரசூலா ஒரு வார்த்தை சொன்னு வைங்க, ஃபாத்திமார் அலங்கச்சியமாக கண்ணீர் போதான் செய்யும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் என்ற ஒரு அந்தஸ்து உணர்வு வேறு இருக்கு. ரசூலா இப்போ எங்கேன்னு கேட்டான், இப்போ எங்கேன்னு கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி போகிறாங்க. எங்கே முதலாக போகிறாங்க, பள்ளி வாயிலுக்கு போகிறாங்க. பள்ளி வாயிலுக்கு ரசூலாங்க போகிறாங்க, அழிவுலாம் படுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. கும்யா அபா துராப், அபு துராபே எலும்புங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர, அந்த செய்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூலாங்க ஃபாத்திமார்கள்கிட்ட பிரச்சனை விசாரித்ததாகவோ அல்லது அலி ரதியல்லாஹு இடத்துல பிரச்சனை விசாரித்ததாகவோ எங்கேயுமே என்ன செய்ய முடியல, காண முடியல. ஜா அரஜுலுன் இளன் நபி, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்னு ஹதீஸ் வந்துச்சுன்றா விரிவுரையாளர்கள் அந்த ஒரு ரஜுல் யாரு, ஒரு மனிதர் யாரு இடத்த விரிவுரையில் எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. இன்னார் சொன்னார், இன்னார் இப்படி சொல்லப்படுகிறேன்டா கொண்டு வருவாங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் விரிவுரையில் போனீங்கன்னா என்ன பிரச்சனைனு வரவே என்ன செய்யாது, வராத அளவில் தான் அது முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிடையிலையும் ஒரு பிரச்சனை போகுது. ஆயிஷாரெலாம் கொஞ்சம் சவுண்டை கூட்டி பேசுகிறான், அது எங்கே கேட்கும், கொஞ்சம் வெளியே கேட்கும்.
விளங்கிட்டா உடனே சவுண்டு கூட்டுற பெண்கள் எல்லாம் நானும் ஆயிஷா ஒண்ணு நினைச்சிட கூடாது ரதியல்லாஹு அன்ஹா. அது ஒரு இன்சிடென்ட் விளங்கிட்டா. அது நடக்குது அப்படி. இப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இருக்கிற அபூபக்கர் ரதியல்லாஹு அந்த வழியா வராங்க. சவுண்டு கேக்குது, மகளோட சவுண்டு சத்தமா பேசுற கேக்குது. நேர உள்ளுக்க போனாங்க அபூபக்கர். போனோட ஒரு அடி விட்டாங்க யாருக்கு, ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு கோவத்தில் அடிச்சிட்டாங்க. அடிச்ச உடனேயே அது வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு இருந்துச்சு. சாதாரண அடி என்னது, ரத்தம் வர அளவுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம்னா. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா எங்கட பிரச்சனையில நீங்கள் தலையிட வேண்டாம்ன்றிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிஷா நபா சொன்னாங்கன்னா, நம்ம என்ன சொல்லிப்போம், வாப்பக்கே பொறுக்குது இல்லைன்னு வளங்கிட்டா, உன் தந்தைக்கே பொறுக்குது இல்ல, பந்தை அடிச்சிட்டு போறார், அவர் ஒரு நல்ல மனுஷன், எனக்கு ஹிஜ்ரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு, அந்த அளவுக்கு உதவியானவர், அவரே அடிச்சுட்டு போறாருன்னா நீயே யோசிக்க. இதுதான் நம்ம செய்ய போறது. இதனாலதான் நமது பிரச்சனை அதிகரிப்பது. அதுக்கு அவரும் ஒரு காரணம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நான் அவரை வந்து இதுக்குள்ள தலையிட வேண்டாம்னு சொல்லி அனுப்பலையான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை சமாதானப்படுத்துறாங்க, நான் வந்து தலையிட வேண்டாம்னு சொல்லி அனுப்பலையான்னு திருப்பி திருப்பி கேட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்கின்ற வரைக்கும் சொல்லிக்கண்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரிட்டர்ன் வராங்க, இவங்க சிரிச்சுக்கிட்டிருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்ல பார்த்து, அஷ்ரிகானி ஃபி ஸில்மிக்குமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிக்குமா, உங்களோட சண்டையில் சேர்த்த மாதிரி சமாதானத்தில் என்னை சேர்த்துக்கங்க, நான் உங்களோட சண்டையில் சேர்த்த மாதிரி சமாதானத்தில் சேர்த்துக்கங்க. நமது பிரச்சனை என்ன, மாமா எட்டி பாப்பாரு சிரிச்சுட்டிக்கிறாங்க, சும்மா சண்டை பிடிக்கிறேன் சரி தான் வேலை ஒன்று போயிடுவோம். நமக்கு எதையும் என்ன அந்த பிரச்சனையை மிகவும் நீட்டி விடுகின்ற நிலை சில அல்லது ஒரு கணிசமான பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. தானா தீர்றத்தை தலையிட்டு பெருசாக்குறது. இதில் குறிப்பாக தாய்மார்கள் என்ன செய்கிற, பெண்ணை பெற்ற தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கைட் பண்ணுறது அவங்களுக்கு என்ன நடந்தது இன்றைக்கி அங்கே என்ன பேச்சு, இப்படி நடக்காத, இப்படி செய்யாத, அப்படி செய், இவங்க நலவு செய்கிறதா நினைக்கிறாங்க. நலவு செய்கிறா நினைக்கக்கூடியவர்களால் கணவன் வாரா ஒரு சிந்தனையோடு வாரான், நாளைக்கு இப்படி நடக்கணும்னு வாரான். இங்கே வந்து பார்த்தா நீ கொஞ்சம் கோபத்தை காட்டி, இப்போயே நீ காட்டிக்கின்றால் தான் அவரை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அவன் சமாதானமாக உணர்வோடு அவன் வந்திருப்பான். வந்திருந்தா இவன் அப்படியே நிற்கிறான், என்ன நான் நான் சமாதானப்படுத்திட்டு தானே போனேன், இது எப்படி மாறிச்சு என்று எடுத்து பார்த்தா உம்மாட்டிருந்து கோல் வந்துருக்கு. இவன் என்ன முடிவு எடுக்கிறான், இவள் தான் காரணம் இந்த பிரச்சனை, நீ உம்மா வீட்டுக்கு போகக்கூடாது இந்த பிரச்சனைக்கு, அப்படியா இல்லையா. எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரியான சிக்கல் வளர்வதற்கு இவர்களுடைய கைடன்ஸ். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் முடிச்சு கொடுக்கிறவன் நல்லவனை பார்த்து முடிச்சு கொடுக்கணும், நல்லவராக பார்த்து முடித்து கொடுத்து விட்டால் அவங்களுக்கு இடையில சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். அவர்களே பிரச்சனையை தீர்த்து கொள்கின்ற அமைப்பில் விட்டோம், அவர்களாக தேடி வராத வரைக்கும் விட்டோம் என்று சொன்னால், பிரச்சனை மிச்சம் சீரியஸ் என்ன தலையுடன் ஒழுக்க பிரச்சனை, காயப்படுகின்ற அளவுக்கான அடிதடிகள், இந்த மாதிரி அவன் நிலைமை வந்தால் பரவாயில்ல. சாதாரணமாக முடிந்துடுற பிரச்சனையை இழுத்து நம்ம விட்டோம் என்று சொன்னால் இவைகள் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹோட இரண்டு முன்மாதிரியில் நாங்கள் என்ன பார்க்கிறோம், இந்த மாதிரியான நடைமுறை வரக்கூடாது, இந்த மாதிரியான நடைமுறை வரக்கூடாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சில நேரங்களில் தந்தையும் தாயும் தலையிட வேண்டும், அதற்கு சுன்னாவிலே அனுமதி இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அது என்ன பிரச்சனை என்றால், விவாகரத்து என்ற அளவுக்கான ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், தலையிட்டு பேசலாம், விவாகரத்துலாம் முடியணும், இது சரி வராது என்கின்ற நிலை இருந்தால் அவர்கள் தலையிடலாம். அது போன்று இல்லாத பிரச்சனைகளிலெல்லாம் அவர்கள் தலையிடுவார்களாம். மகள் நோயில் இருக்கிறான், நோயில துடிச்சு கண்டிக்கிறான், கணவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யறான் இல்ல கொண்டு போறான் இல்ல, அப்ப தலையிடுங்க. இந்த மாதிரி இல்லாம நோய் ஆக்குற வேலைகளை நாம பார்க்கக்கூடிய நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிற இருக்கிறது, இது மாற வேண்டும்.